எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் மசில் சேரலையா? நீங்கள் பண்ணுற அந்த அஞ்சு தப்பு வந்து இந்த தான். ஸோ இந்த வீடியோவில் அந்த அஞ்சு தப்பை பார்த்துட்டு இனிமே வந்து திருத்திக்கோங்க. தங்களுடைய உடலை ஃபிட்டாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் பெண்களை விட ஆண்களுக்கு தான் மிக வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஜாக்கிங் செல்வது, முறையான உடற்பயிற்சி, ஜிம் போன்ற செல்வார்கள். சிலர் வந்து கடினமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் செஞ்சாலும் மசில்ஸ் தான் வந்து விரும்புவது போல் ஏறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அது அவர்களுடைய ஒர்க் அவுட்டில் பிரச்சனை இல்லை, அதை தாண்டி அவர்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் தான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். தசை பலப்படுத்துவது என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு கடினமான விஷயம். மேலும் அது நீண்ட காலம் எடுக்கும். சிலர் உங்களுக்கு நீங்கள் உண்ணும் உணவை கவனித்து கொள்ளுமாறு அறிவுறுத்துவாங்க. வேறு சிலர் உங்களுக்கு மருந்துகளை எடுத்துக்கொள்ள சொல்லி அறிவுறுத்துவாங்க. துரதிருஷ்டவசமாக இது போன்ற விஷயங்கள் அனைவருக்கும் வேலை செய்யாது. பல காரணிகள் தசை பலப்படுத்தும் செயல்முறையை தடுக்கும். உங்கள் தசைகளுக்கு மீட்பு நேரம் கொடுக்காமல் இருப்பது தான் அவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்புவது மற்றும் ஜிம்மில் அதிக நேரத்தை செலவிட விரும்புவது நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் உடல் வடிவம் பெற விரும்பினால் உங்கள் தசைகளுக்கு சிறிது ஓய்வு அவசியம் கொடுக்க வேண்டும். உங்கள் தீவிர பயிற்சிக்கு இடையில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து ஓய்வு எடுத்துக்கொள்வது உங்களுடைய தசைகளுக்கு நல்லது. மேலும் ஒவ்வொரு நாளும் ஒரே தசை பகுதியின் மேல் கவனம் செலுத்த வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் கால்களுக்காக உடற்பயிற்சி செய்தால் இன்னொரு நாள் வந்து உங்கள் கைகளுக்கோ அப்படி இல்லைனா உங்களோட மார்பு பகுதிக்கோ உள்ள தசைகளை வளர்க்கவோ உடற்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சிகளை வந்து சரியான முறையில் செய்வது மிகவும் முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் செய்கிற புஷ்அப்களோட எண்ணிக்கையில் கவனம் செலுத்துவதை விட நீங்கள் அதை சரியாக செய்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் 100 புஷ்அப்களை செய்தாலும் அதை நீங்கள் சரியாக செய்யவில்லை அப்படின்னா அந்த பயிற்சியிலிருந்து உங்களுக்கு எந்த நன்மையுமே கிடைக்காது. நீங்கள் ஒரு நாளில் 10 புஷ்அப்களை செய்தாலும் அதை துல்லியமாக செய்யுங்க. உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போதும் மற்றும் தசையை வளர்க்கும் போதும் புரத நுகர்வு வந்து முக்கியமானது. உங்களுடைய புரத உட்கொள்ளல் போதுமானதாக இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் உடல் பலப்படுத்தும் முயற்சியில் ஒரு பின்னடைவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எடை இழப்பு மற்றும் தசை உருவாக்கம் ஆகிய ரெண்டுக்குமே வந்து தண்ணி அவசியங்க. நீரிழப்பு உங்கள் முழு எடை இழப்பு மற்றும் தசை உருவாக்கும் முயற்சிக்கு அழிவை ஏற்படுத்தும். உங்களோட உடலில் போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்றால் நீங்கள் உட்கொள்ளும் புரதத்தை உங்கள் தசை செல்கள் பயன்படுத்துவது கடினம். மேலும் நீரிழப்பு வந்து அதிகமாக சாப்பிடுவதற்கு வழிவகுக்கும். அதனால் அவ்வப்போது தண்ணீர் குடிப்பது உங்களோட உடலுக்கு நல்லது. நீங்கள் கடினமாக உழைத்தும் உங்களோட உடலில் எந்த மாற்றங்களும் காணவில்லை அப்படின்னா அதற்கு வந்து காரணம் வந்து தூக்கமின்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா தூக்க சுழற்சியின் போது உங்களோட தசைகள் வந்து தன்னை மீண்டும் வந்து உருவாக்கும். மேலும் தூக்கமின்மை வந்து இந்த செயல்முறையை நிறுத்தக்கூடும். எனவே வந்து 7-8 மணி நேரம் வந்து நல்ல தூக்கத்தை பெறுவது மிகவும் அவசியங்க. இரவில் நிம்மதியான உறக்கம் இருந்தால்தான். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட் இல்லை கமெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.